மகிழ்ச்சியாக முடிஞ்சிருக்கு. நாளை இந்தியன் நூலகம் போல பார்க்க கொண்டிருந்த எல்லா வண்டிகளுக்கு வந்திருக்கு. இதில் நூலகம் படிப்பு பெற்றவங்களுக்கு, உலகத்து பல இடங்களுக்கு போய் பல பிரைவேட் கலெக்ஷன் பார்த்தவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். கிட்டத்தட்ட 100,000 நூல்கள் இங்கே மகாலிங்கம் ஐயாவுடைய ஆய்வு மையம், குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தங்கள் மாணவன் ஆய்வு தலைமையில் இப்போ இவங்க எல்லாருமே செய்கிறாங்க. இது இன்றைக்கி தேவை. நூலக அறிவு இருந்தால்தான் ஒரு ஆய்வாளனுக்கு தேடல் மனோபலம், வெறும் நூல் பரிசமத்தை பொறுத்தது இந்த நூலை பயன்படுத்துவதாக கொண்டு போகணும். இந்த மாதிரி உலகம் முழுக்க போன தமிழகத்தை பற்றி ஆய்வு பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி பல டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, வரலாறு, தொழிலியல், மொழியியல், மாண்புவியல், நிறைவியல், அப்புறம் நாட்டா வைக்கியல், பல டைமென்ஷன், பல ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நூலகம் இருக்கும். இந்த நூலகம் ரொம்ப அங்கே மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா பாதுகாத்து வர்றாங்க, கன்சர்வேஷன் நல்லா பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே ஓல்ட் சுவடிகள் சேகரித்து வச்சுருக்காங்க. இது வந்து நூலகத்தோடு இல்லாமல் ஆய்வறிஞர்கள் வந்து தங்குவதற்கான சில வசதிகள் பண்ணி கொடுத்தோம்னா உலகம் முழுக்கும் இருக்கும். அதாவது எங்களை போன்றவர்கள் வந்து நாங்கள் தான் சொன்னோம், ஹியூமன் லைப்ரரி கவுன்சில் வாங்க, எங்களை மாதிரி இருக்கவங்க மத்திய டேமேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து ஒரு கோயில் மாதிரி வந்தோமா, காலையிலேருந்து படித்தோமா, அதை மட்டும் கொண்டு போவோமா. அதேமாதிரி இங்கே வரவங்க எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எடுத்து தேடி வரவங்க நிச்சயமாக ஒரு டைமென்ஷன் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அப்போ டாக்குமெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி உலகத்து எல்லா ஆன்லைன் லைப்ரரிகளோடு தொடர்புண்டோம். நிச்சயமாக எங்களை போன்ற இருக்கவங்க உதவியாக இருக்கும். எங்கள் போன்ற இருக்கவங்க நாங்கள் மட்டும் இந்த மகிழ்ச்சியை எங்களுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். இது கண்டிப்பாக உலகமுக்கும் கொண்டு போவோம். இது ஒரு வேண்டுகோள். இந்த குமரகுரு காலேஜில் இப்போ படிக்கிறவங்க விட இங்கே ஏற்கனவே பயிற்சி உலகம் முழுக்கும் இருக்கவங்க இந்த கல்லூரி நூலகத்தின் சொல்ல ஆரம்பிச்சோன்னா எங்கெங்கேயோ வந்து இங்கே வருவாங்க. இது வந்து கிட்ட வேதனங்கள் மாதிரி, அதாவது அழிவுக்கு வேதனங்கள் மாதிரி. நிச்சயமாக இப்போ ஹாங்காங்கில் இருக்க நம் கே ஜேம்ஸு, யூஎஸ்ல இருக்க ஸ்டீவன் ஜெஃபேஸு, அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து தங்க வச்சு அவங்க அழிவை பயன்படுத்தி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், திடீர்னு இறந்து போகிற ஆய்வறிஞர்கள் அவங்க நூல்தான் பழைய பேப்பர் கிடைக்கிற போகுது. அந்த நூல்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிற பணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பெரிய ஆய்வாளர்கள் இறந்தாங்கன்னா அவங்க நூலை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிற பணி. இந்த கல்லூரிக்கு தொடர்பு உள்ளவங்க, இந்த கல்லூரி படித்தவங்க, இந்த கொங்கு நாட்டில் இருக்கவங்க இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இது நிச்சயமாக இப்போ இருக்க 100,000 நூல் வந்து 10,000 நூலாக மாற்ற வாய்ப்பு இருக்கும். இப்போ அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 600,000 நூலகம், நூல் இருக்க நூலகம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு 10,000 இறக்க வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா, ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா, அரசு நூலகங்களில் வேலை செய்கிறவங்க பொறுத்து தான் நூலகம் இருக்கும். 10,000 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஒரு அரசு நூலகத்தில் இருக்கிறவங்களால் இந்த நூலை காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க வந்தாலும் நடக்கும். 11,500 நூல்லாம் 2010 படிச்சுட்டு மறுபடியும் இங்கே பார்க்குறப்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நிச்சயமாக இந்த நூலகத்துக்கு உலக அளவில் கொண்டு போகணும், நான் கொண்டு போவேன். அதே சமயத்தில் இங்கே இந்த நூலகத்தோடு தொடர்புடைய பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு நாங்கள் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.